லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு, பாட்டுக்கு பாட்டு, லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து வே, குறில் வே நடில். வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான் வீரமான வேலைக்காரன், விவகாரமான வேலைக்காரன். வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான் வீரமான வேலைக்காரன், விவகாரமான வேலைக்காரன். மொத்தமாக வந்தா அந்த சுத்தமாக முடிப்பேன், வெறும் சுத்தம் போட வேண்டாம், அந்த பத்துக்கு பத்த வேண்டாம். வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான். மீண்டும் அதே இடத்தில் மணி ஒலித்தது. இம்முறை வே நெடில் அல்ல, வே குரில். வெண்மதி வெண்மதி எனில் நீ வானத்து மேகத்துக்க சொல்லு, வானம் தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் மேகத்துக்கிள்ளை ஒரு நஷ்டம். உன என்றோடு நான் மறப்பேனே, நான் மறப்பேனே. உன் காலை நெஞ்சில் பூத்த காதல் மேலும் மேலும் துன்பம் துன்பம் வேண்டாம். வெண்மதி வெண்மதி எனில் நீ வணக்க மேகத்துக்க சொல்லு. சோ இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. சோ நெடில் அல்ல, சோ குரில். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா, அடைய நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகும். பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா. சொர்க்கமே என்றாலும் அது நம் ஊர போல வரும். ஒரு ரயில் கடை புரண்டது, மீண்டும் தண்டவாளத்தில் ஏறிவிட்டது. ஆரம்பித்த ஸ்ருதியிலே பாட வேண்டும் மா என்று முடித்திருக்கின்றார்கள். நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து மா நெடில் அல்ல, ம குரில். ஆமா. மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா. இந்த இடத்திலே சீமாவுக்கு பழைய பாடலும் தெரிந்திருக்கிறது. ஏ இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து ஏ குரில் அல்ல, ஏ நெடில். ஏழிலங்கிலியே என்னை தாளாட்டும் இசையே, உன்னை பாடாத நாள் இல்லையே. அடிக்கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. வார்த்தைகளை மறக்காமல் பாடினீர்கள், இன்னும் கொஞ்சம் இனிமையாக பாட முயற்சியுங்கள். கே இந்த இடத்தில் மணி ஒலித்தாலும் நாம் உங்களுக்கு தரும் எழுத்து கே நடில் அல்ல, கே குரில். கெட்டி மேளம் கொட்டுற கல்யாணம், தங்க தாலி கட்டுற கல்யாணம், பூ விலங்கு மாட்டுற கல்யாணம். என்ன கல்யாணம் அடி கல்யாணம், உங்க கல்யாணம் அடி கல்யாணம். கெட்டி மேளம் கொட்டுற கல்யாணம், தங்க தாலி கட்டுற கல்யாணம், பூ விலங்கு மாட்டுற கல்யாணம். என்ன கல்யாணம் அடி கல்யாணம், உங்க கல்யாணம் அடி கல்யாணம். பாக்கு வச்சு
இத்தனை அழகாய் வார்த்தைகளை மறக்காமல் பாடும் நீங்கள் இன்னும் இனிமையாக மெட்டோடு சேர்ந்து பாடினால் இதை விட இரட்டிப்பு கரகோஷம் கிடைக்கும் இல்லையா? கொஞ்சம் முயற்சிக்க வேண்டும். அதாவது 5 வளையாதது 50 வளையாது என்று சொல்வார்கள். இந்த வயதிலேயே சுதியோடு தாளத்தோடு பாடும் ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மேலை நாட்டிலே ஒரு போட்டி வைத்தார்கள். ஒரு ஒரு பாடலை அல்லது ஒரு ஒரு வாத்திய கருவியை இது எந்த ஸ்தாயில் எந்த ஸ்கேலில் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க சொல்லி 5 போட்டி வைத்தார்கள். 5 பியானோவில் தட்டி பார்த்துத்தான் இதுதான் என்று கண்டுபிடித்தார்கள். ஒரே ஒருவர் மட்டும் காதால் கேட்டு சரியாக சொன்னார். அவர் இசையை 2 கற்க ஆரம்பித்தவர். மற்றவர்கள் எல்லோரும் 10 பிறகு கற்க ஆரம்பித்தவர். ஆகவே இளமைதான், அந்த இளமையில் தான் சரியாக பதியும். சரி, கோ இந்த இடத்திலே மணி ஒலித்தது. கோ குரில் அல்ல, கோ நெடில். கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாக்குதே, ஏனடி ஏனடி ஏனடி. ஓடி வந்த வார்த்தைகள் ஓசையின்றி பாயுதே, ஏனடி ஏனடி ஏனடி. மூச்சிலே புது வாசனை மனதில் காதல் பிறந்த நேரமா. கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பார்க்குதே, ஏனடி ஏனடி ஏனடி. விஜய் ஜெயசுதாஸ் பாடிய பாடல்களில் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் ஏ இந்த இடத்திலே மணி ஒலித்தது. ஏ நடிலல்ல, ஏ குரில். என்ன தவம் செய்தனை யசோதா, அடிக்கடி உங்களுக்கு அறிவுரை சொல்ல சொல்ல நாளை நீங்கள் கர்நாடக இசையை கற்கப் போகும்போது உங்கள் குருவிடம் அடி வாங்கப் போகின்றீர்கள், என் மானத்தை கெடுக்கிறாயே என்று. சரி, கு இந்த இடத்திலே மணி ஒலித்தது. கு குரில் அல்ல, கூ நெடில். குடகு மலை கு குரில் அல்ல, கூ நெடில். கூ என்று குயில் கூவாதோ, இன்பமழை தூவாதோ. என்று குயில் கூவாதோ, இன்பமழை தூவாதோ. இந்த குயில் எந்த ஊர் குயில், நெஞ்சை தொடும் இன்னிசை குயில். கூக்கூ என்று குயில் கூவாதோ, இன்பமழை தூவாதோ. கூக்கூ வானம் கை நீட்ட தூரம் எங்கெங்கும் எங்கள் ராஜாங்கமாகும். மேகம் தேர்கொண்டு மின்னல் சீர்கொண்டு காதல் ஊர்கோளம் போகும். மேகம் தாளாட்ட மின்னல் சீர் காதல் தேர்கொண்டு போகும். வானம் கை நீட்ட தூரம் எங்கெங்கு எங்கள் ராஜாங்கமாகும். மேகங்களே எண்ணஞ்சின் தாகம் எப்போது தீரும், கல்யாண ராகம் எப்போது கேட்கும். கூக்கூ மீண்டும் அதே இடத்தில் சீமா. குரில்ல, கூ நெடில். கூண்டுக்குள்ள உன்ன வச்சு கூடி நின்று ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனது என்ன சோழ கிளியே. கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்று ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனது என்ன சோழ கிளியே. அடி மானே மானே உன்ன தானே, எண்ணி நானும் நானும் தவித்தேனே. கூண்டுக்குள்ள மணி ஒலித்ததுக்கு குரல் அல்ல,
கீ நெடில் கீரவாணி இரவிலே கனவிலே பாடவாணி இதயமே உருகுதே அடியே நடி சோதனை தினம் வாழிப வேதனை தனிமயில் எங்கதி என்னடி தங்கதி என்னடி மாணி கீரவாணி ராகத்தின் பெயர் ஒரு இசையமைப்பாளரின் பெயரும் இல்லையா யார் அவர் தெரியல தமிழில் மரகத மணி என்று இசையமைப்பவர் அங்கே கீரவாணி சரி மீண்டும் அதே இடத்தில் குரலல்ல கீ நடில் இத்தனை பாடல்கள் சவாலுக்கு சவால் என்று பாடினார் அமோக கரகோஷம் சீமா நன்றி நன்றி பாராட்டுக்கள் இதுபோல் பள்ளி பாடங்களையும் சிறப்பாக படித்து முன்னேறுங்கள் வாழ்த்துக்கள் சரி நாம் இப்போது பரிசினையை வழங்க வேண்டிய கட்டத்துக்கு வந்துவிட்டோம் காத்திருங்கள் உங்களுக்கு பரிசு கிடைக்கவில்லை என்றால் அடுத்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க நீங்கள் மேடைக்கு வரலாம் எதிர்பார்த்ததை விட நீண்ட நேரம் அந்த போட்டியை தொடர்ந்தது சளைக்காமல் இருவரும் போட்டியிட்டு பாடினார்கள் இனி யார் யாருக்கு இரண்டு தங்க நாணய பரிசுகள் கிடைக்கின்றன அதற்கு முன்பு அந்த பரிசுகளை வழங்க நாம் அழைப்பது என்றுமே ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை நேரில் வந்து தங்க நாணய பரிசுகளை வழங்கும் லலிதா நகை மாளிகையின் அதிபர் திரு கிரண் அவர்களை வாருங்கள் பரிசினை பெற கோவிந்தராஜன் சீமா இருவரையும் அழைக்கின்றோம் கோவிந்தராஜன் சீமா இருவரோடும் நாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு விருந்தினரை அழைத்திருந்தோம் நீண்ட நேரம் அவர் காத்திருந்தார் பொறுமையோடு அவரை அழைக்கின்றோம் பொறுமையோடு காத்திருந்தவருக்கு உரிய நேரம் வந்தபோது தமிழ் திரை இசையில் அவர் பிரகாசித்தார் மலையக பகுதியிலிருந்து வந்த ஒரு பாடகர் என்ற பெருமை அவருக்கு உண்டு இதுவரை 20 பாடல்களுக்கு மேல் பாடியிருக்கின்றார் தமிழக அரசின் சிறந்த பாடகர் விருது மற்றும் ஒரு தொலைக்காட்சி வழங்கிய சிறந்த பாடகர் விருது மற்றும் இசை அருவி வழங்கிய சிறந்த பாடகர் விருது என்று அடுத்தடுத்து பரிசுகளை 2008 பெற்றிருக்கின்றார் சமீபத்தில் வெளிவந்த யாதுமாகி அந்த படத்தில் யாரது யாரோ ரெட்டிச்சோழி படத்தில் பூச்சாண்டி குரு சிஷ்யன் கதற கதற இந்த பாடல்கள் மட்டுமல்ல ஒரே ஒரு பாடல் உலகெங்கும் எத்தனையோ பேரது கை தொலைபேசிகளில் அழைப்பொலியாக ரிங்டோனாக இருக்கிறது எத்தனையோ காதலர்களின் இதயத்து ஒலியாகவும் இருக்கிறது ஓரளவுக்கு காதலர்களின் தேசிய கீதமாகிவிட்ட பாடல் சுப்பிரமணியபுரம் படத்தில் கண்கள் இரண்டால் பாடல் மூலம் புகழ்பெற்ற வெள்ளிராஜ் அவர்கள் இதோ இந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நமது அழைப்பை ஏற்று வருகின்றார் கண்கள் இரண்டால் பாடல் அதற்கு பிறகு எத்தனையோ படங்கள் வந்தாலும் கூட இன்றும் கூட அந்த பாடல் இன்னும் பல ஆண்டு காலம் சாகாவரம் பெற்ற பாடலாக இருக்கும் வெள்ளிராஜ் வருங்கள் அவருடைய அன்பு கரங்களால் இரண்டாவது பரிசு கே கோவிந்தராஜுக்கு லலிதா நகை மாளிகை வழங்கும் தங்கினுடைய பரிசு முதல் பரிசினை என்று போல் இன்றும் லலிதா நகை மாளிகையின் அதிபர் வழங்குகிறார் அந்த சின்னஞ்சிறு திறமை சீமா சிஎம் சீமா நமது அழைப்பை ஏற்று வருகிற அந்த சிறப்பு விருந்தினர் வெள்ளிராஜ் அவர்களுக்கும் எங்கள் லலிதா நகை மாளிகையின் அதிபர் ஒரு தங்க நாணயத்தை பரிசாக வழங்குகின்றார் இந்த நினைவை சுமந்து நன்றி வெள்ளிராஜ் வணக்கம் இரண்டு ஒரு வார்த்தைகள் பேசுவோம் கண்டிப்பாக இவ்வளவு காலம் எங்கே இருந்தீர்கள் மலையகத்திலே ஒளிந்திருந்தீர்களா இதற்கு முன்பு இது போன்ற போட்டி நிகழ்ச்சிகளில் நான் உங்களை சந்தித்ததில்லை இதுவரை கலந்து கொண்டதில்லை போட்டிகளில் ஒரு 5-10 வருடங்களாக முயற்சி செய்து கொண்டிருந்தேன் பாட வேண்டும் என்று முயற்சித்தீர்கள் ஆமாம் நேரடியாகவே இசையமைப்பாளர்களை சந்தித்து ஆமாம் குரல் பரிசோதனை ஆமாம் இசை கற்றது கர்நாடக இசையா இந்துஸ்தானி இசையா அல்லது மேலத்தைய கர்நாடக இசை அதுவும் கொஞ்சம் கால தாமதமாக இங்கு மயிலாப்பூர் மியூசிக் அகாடமியில் பயின்றேன் ஓ அங்கே பயின்றீர்கள் இப்படி மென்மையாக பாடும் கலையை எங்கே கற்றீர்கள் கர்நாடக இசை என்றால் வாயை திறந்து பாட வேண்டும் என்று சொல்வார்கள் அதில் கொஞ்சம் வித்தியாசம் அது பிறப்போடு இருக்க வேண்டும் பிறப்போடு இருக்க வேண்டும் என்றாலும் ஒரு பிரபல பாடகர்
பாடுவதை கேட்டு அவரை போல் நானும் புகழ் பெற வேண்டும், அவரை போல் பாட வேண்டும் என்று ஆசை வந்திருக்கும். அந்த ஆசை முதன் முதலில் யாரால் ஏற்பட்டது? யார் பாடிய பாடலை கேட்டு வளர்ந்ததே? எஸ்பிபி சார் அவர்களை பாட்டுக்கு கேட்டுதான். வேறு யார்? அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்திருக்கிறது இந்திய அரசு, இல்லையா? மிகவும் தாமதமாக, அதுவும் மிகவும் தாமதமாக. அதுபோல் தென்னகத்துக்கு பெருமை தந்தவர் கே ஜே யேசுதாஸ் அவர்கள், அவருக்கும் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. சரி, இப்போது நாம் உங்களுக்கு பரிசு தந்தோம், கொடுத்து பெறுவது இன்பம் அல்லவா? அவை இப்போது நீங்கள் தர வேண்டும் ஒரு இசை பரிசு. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் உங்களோட மிகப்பெரிய விசிறி என்று சொல்லலாம். பல வருட காலங்களாக பாட்டுக்கு பாட்டு மிகவும் அருமையாக சென்று கொண்டிருக்கிறது. எப்படி என் தமிழ்? அருமையாக இருக்கிறது. உங்கள் தாய்மொழி தமிழ் அல்ல, அப்படியா? நீலகிரியில் வந்து படுகு என்ற மொழி, கன்னடா தமிழ் பயின்றதெல்லாம் தமிழ் தான். நல்ல உழைப்பாளிகள் இல்லையா? அந்த கடும் குளிரிலும் கூட உழைத்து முன்னேறியவர்கள். இப்போதுதான் அவர்கள் அந்த இனத்துக்கு பெருமை தேடக்கூடிய தரக்கூடிய ஒரு ஒரு கலைஞராக நீங்கள் வந்தது மிக மிக சிறப்பு. சரி, என்றாலும் அங்கே அவர்கள் தமிழும் பேசக்கூடியவர்களாக, தமிழை நேசிப்பவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அந்த பகுதிகளுக்கு நானும் வந்திருக்கின்றேன். வாழ்க. எங்கே உங்களுக்கு மேலும் மேலும் பல சிறப்புகள் விருதுகள் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் பள்ளிராஜ். நன்றி. உங்கள் பாடல் என்னை தள்ளிவிட்டு
பார்வை போதும் என நான் நினைத்தேன்.